தேசிய ஒற்றுமை தினமான இன்று புதுதில்லியின் கடமை பாதை பகுதியில் என் மண் என் தேசம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் விடுதலை போராட்ட வீரர்கள் வாழ்ந்த இடங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட அமிர்த தோட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து அவர் இளைஞர்களுக்கு முழு அரசு சார்ந்த தளமாக விளங்கக்கூடிய மேரா யுவா பாரத் எனப்படும் MY பாரத் தளத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். தில்லியில் நடைபெற்ற என் மண் என் தேசம் மற்றும் அமிர்த கலச யாத்திரை நிறைவு விழாவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டிஜிட்டல் கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். விழாவில் பிரதமர் மோடி பேசுகையில், 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சியில் மேரா யுவா பாரத் முக்கிய பங்காற்றும் எனவும், இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு இலக்கையும் எப்படி அடைய முடியும் என்பதற்கு என் மண் என் தேசம் மிகப்பெரிய உதாரணமாக அமையும் என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக லடாக் சென்றுள்ளார். இதற்காக லே பகுதிக்கு வந்த அவருக்கு இந்திய ராணுவம் சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. லே பகுதியில் இன்று நடைபெறும் லடாக் யூனியன் பிரதேச நிறுவன தின விழாவில் பங்கேற்கும் அவர் நாளை சியாச்சின் பகுதியில் உள்ள இராணுவ தள முகாமிற்கு சென்று அங்கு இராணுவப்படை வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்தியாவின் முதல் உள்துறை மந்திரியான சர்தார் வல்லபாய் படேல் பிறந்தநாளை முன்னிட்டு குஜராத்தின் நர்மதா மாவட்டம் கெவாடியாவில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் படேலின் சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் பேசுகையில், இந்த நூற்றாண்டின் அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியாவிற்கு மிக முக்கியமான காலகட்டம் என்றும், இந்தியாவை வளமான மற்றும் வளர்ந்த நாடாக மாற்றுவதே தமது இலக்கு எனவும் தெரிவித்தார். சீனாவின் ஹாங்சோங் நகரில் நடைபெற்ற ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று தங்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுடன் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இன்று கலந்துரையாடினார். அப்போது வீரர் வீராங்கனைக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்ட அவர், கடந்த 2 வருடங்களில் விளையாட்டுத்துறையில் இந்தியா புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக கூறினார். இந்திரா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தில்லி சக்தி ஸ்தலத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இது தொடர்பாக ராகுல் காந்தி தனது எக்ஸ்தல பதிவில், பாட்டிதான் தமது பலம் என்றும், அவரது நினைவுகள் எப்போதும் தமது இதயத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டு அவர் குறித்த ஒரு வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். கருத்து வேற்றுமைகளை தவிர்க்க புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை கலந்து ஆலோசித்து சுமூகமாக செயலாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிலும் கருத்து வேற்றுமைகளை போக்க முதலமைச்சரும் ஆளுநரும் அமர்ந்து பேசி தீர்வு காணலாம் என தெரிவித்தார். சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் சர்வதேச தொழில்நுட்ப பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழ்நாட்டில் புதியதொரு தொழில் புரட்சி நடந்து வருவதாகவும், அதற்கு சான்றாக ஏராளமான தொழில் நிறுவனங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக முன்னேற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். அகில இந்திய ஒதுக்கீட்டில் நிரப்பப்படாமல் இருந்த MBBS இடங்களுக்கு தமிழ்நாடு அரசே கலந்தாய்வு நடத்த முடிவு செய்துள்ளது. மாநில மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து மாநில ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு வருகிற நவம்பர் 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறுஞ்செய்தி அனுப்பி வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை திருடும் நோக்கில் சில கும்பல்கள் செயல்படுவதாகவும், மின் கட்டணம் செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் எனவும் குறுஞ்செய்தி வந்தால் பொதுமக்கள் பதற்றமடையாமல் கவனமாக இருக்குமாறும் தமிழ்நாடு மின் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. குறுஞ்செய்தியில் உள்ள லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும், உடனடியாக 1930 என்ற எண்ணுக்கு அழைத்து புகார் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜகவிற்கு நல்ல எழுச்சி இருப்பதாகவும், அதன் வெற்றி வரும் 2024 தேர்தலில் தெரியும் என்றும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி நீர் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை எனவும், ஆளுநருக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்த 13 மசோதாக்களில் 12 மசோதாக்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் தொன்மை வாய்ந்த 195 திருக்கோயில்களில் திருப்பணிகள் தொடங்க மாநில வல்லுநர் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், இத்திருப்பணிகளுக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது.
நாமக்கல் நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை 10 மணி முதல் 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடக்கிறது. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்து வருகின்றனர். திறன் மேம்பாட்டு வழக்கில் ஆந்திர மாநில முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆந்திர உயர்நீதிமன்றம் 4 வாரங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஆந்திராவின் ரவுள பாலம் பகுதியில் தெலுங்கு தேசம் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ஹமாஸால் பிடிக்கப்பட்ட இஸ்ரேல் பிணை கைதிகளை நிபந்தனையின்றி விடுவிக்க சர்வதேச சமூகம் வலியுறுத்த வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் மேலும் 3 இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது. மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்படுவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்புக்கு முடிவு கட்டாமல் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படாது என இந்தியாவுக்கான கிரீஸ் தூதர் டிமிட்ரியோஸ் அயனோவ் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், இந்த போரில் அப்பாவி பொதுமக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டப்பட்டு வருவதாகவும், அதே சமயம் பயங்கரவாதத்தை முறியடித்து இரு நாடுகளிடையே அமைதியை நிலைநாட்டுவதே இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் தெரிவித்தார். தாய்லாந்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையாக இந்திய பயணிகளுக்கான விசா தேவைகளை அடுத்த மாதம் முதல் மே 2024 வரை நீக்குவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இந்தியர்கள் விசா இல்லாமல் 30 நாட்கள் வரை தாய்லாந்தில் தங்கலாம் என அந்நாட்டு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகல் நாட்டில் உள்ள வாகோ உலக கிக் பாக்ஸிங் போட்டி வருகிற நவம்பர் 17 தொடங்கி 26 வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் இந்தியா சார்பில் தமிழ்நாட்டில் இருந்து 8 வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இவர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை சார்பில் 12 லட்சம் ரூபாய் நிதியுதவியினை தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று வழங்கினார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாகிஸ்தான் வங்கதேச அணிகள் மோதுகின்றன. முதலில் டாஸ் வென்ற வங்கதேச அணி 45.1 ஓவர்களில் 204 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 205 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி விளையாடி வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.